வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, யாரோ ஒரு மூணு நாலு பேர் வராங்கன்னாக்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு மெனு ரெசிபி வித் சிக்கனோட பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படிங்கிற ஒரு வீலர் தான். இதுல நாங்க என்னென்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வாழைப்பூ கூட்டு, உருளைக்கிழங்கு பொரிமா, அப்புறம் கீரை கூட்டு, சாரி வாழைப்பூ பொரியல் தானே பண்ண போறோம், துவட்டல், அப்புறம் பன்னீர், இதெல்லாம் வச்சுதான் என்னென்ன ரெசிபி செய்யணும்னு அப்படின் காட்ட போறோம். இப்ப பாத்தீங்கன்னா கீரை கூட்டுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த கீரை எல்லாம் வதக்கி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி கீரையை போட்டிருந்தேன். அந்த சைடு அவங்களுக்கு ரகமும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அது முடிஞ்சிச்சு, ஆஃப் பண்ணிட்டேன், நுரை கட்டிச்சு, நல்லா ஆஃப் பண்ணிடுச்சு. அதுக்கு நான் வேக வச்ச பருப்பு மட்டும் ஊற்றி ஒரு கொதிட்டு இறக்க போறேன். பிரியாணிக்கு ரெடி ஆயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் நாங்க எப்போதுமே கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வதக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் போடுவோம். மசாலா பொருட்கள் எல்லாம் போடுறோம், தக்காளி, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நெய் எல்லாம் போட்டு வதக்கணும். எல்லாம் வதக்கிட்டு இருக்கேன், இதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பன்னீர் டிக்கா எல்லாத்தையும் ரெடி மேரினேட் பண்ணி எல்லாத்தையும் இந்த ஸ்டிக்கில் வச்சு குத்தி வச்சுட்டு இருக்கிறேன். ஒரு பத்து சிப்ஸ் வந்து புக் பண்ணி எடுத்து வச்சிருக்காரு. இந்த சைடு வெஜிடபிள்ஸும் நாங்கள் குக் பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் சுத்தி கொஞ்சம் மஷ்ரூம்ஸ் எல்லாம் போட்டு குக் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து சிக்கன் பார்பிக்யூ, நல்லா குக் ஆயிருக்கு, நல்லா கலர்ஃபுல் இருக்கும். பன்னீர் டிக்கா கிட்ட போலாம். அது எப்படி குக் ஆயிருக்கு? நல்லா குக் ஆயிருக்கு. அதே சமயம் அந்த சாஃப்ட்னஸ் போகாமலும் இருந்தது, பன்னீர் பயங்கர சாஃப்டாக இருந்தது. வீட்டில் செஞ்ச பன்னீர் தான் நல்லா இருக்கு. அதுதான் இங்கே பார்க்குறீங்க, வாழைப்பூ தோட்டம். இது உள்ளது எனக்கு புரியுமா, அருமையாக இருக்கு பார்க்கறதுக்கு. கீரை கூட்டு பாருங்க, நல்லா இருக்குது. ரசம், கருப்பு ரசம் செஞ்சிருக்கேன்.
மஷ்ரூம் அது அது மஷ்ரூம் இது ரெண்டு பார்பெக்யூ குச்சி மஷ்ரூம் இட்ஸ் a very special மஷ்ரூம் அது வந்து பார்பெக்யூ செஞ்சா ரொம்ப நல்லா டேஸ்ட் அடுத்து பிரியாணி டம்ப்ளிங் குஸ்கா நம்ம கொடுத்துருவோம் அதுதான் மெனு உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர்றப்ப நீங்களும் இதை செஞ்சு ஆசைப்படுங்க ரொம்ப நல்லா இருக்கும் கிராண்டா இருக்கும் மீண்டும் வேற ஒரு சேனலில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்